ஹலோ வணக்கம் அன்பான பெற்றோர்களே, அருமை குழந்தைகளே, நான் உங்கள் குழந்தை மருத்துவர் ராவணன் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனல் குழந்தைகள் உலகம், அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம பார்த்த தலைப்பு, அதாவது முதலுதவி, அதனோட தொடர்ச்சி பார்ட் 2. அதாவது முதலுதவி நான் சொன்ன மாதிரி மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கானது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டியது. சக மனிதர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் யாரும் ஆபத்தில் இருக்கும்போது அவர்களை உயிர் காக்கும் முறைகளை கையாண்டு அவர்களை காப்பாற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது பெருமித வெற்றியை தரக்கூடியது, மன திருப்தியை அளிக்கக்கூடியது, மிகவும் அவசியமானது கூட. எனவே முதலுதவி பற்றி அறிவோம். என்னென்னலாம் முதலுதவி பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏதாவது அடிபட்டுருது, அது வீட்லேயோ பள்ளியிலையோ விளையாட்டு இடத்துலையோ அடிபடுறது, தலைக்காயம், தீக்காயம், அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெப்பாலையினால் வரக்கூடிய மயக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் வடிகிறது, அதாவது எபிஸ்டாக்சிஸ் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த பார்ட் 1 பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஏதாவது உணவு உண்ணும்போது தொண்டையில் சிக்கிக்கிறது, அடைச்சிக்கிறது, ஆங்கிலத்தில் நம்ம வந்து சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று. ரெண்டாவது வந்து கன்வல்ஷன்ஸ், அதாவது காக்காய் வலிப்புன்னு நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி கால் கை வலிப்பு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ட்ரௌனிங், அதாவது தண்ணியில், அதாவது நீச்சல் குளம் இல்லைன்னா ஏரி இந்த மாதிரி இடத்துல அவங்க மூழ்கியவர்களை தண்ணீர்லேருந்து காப்பாற்றும் போது நம்ம என்னென்னலாம் முதலுதவி செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக், அதாவது வந்து மின் அதிர்ச்சி. தெரியாதமா குழந்தைங்க மின் கம்பியை தொட்டுடலாம், இல்லை விரல ஏதாவது ஒரு சாக்கெட்டில் ஏதாவது விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு ஷாக் அடித்து தூக்கி போடும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இப்போ ஒன்றுனா நம்ம பார்ப்போமா? சரி. முதல்ல வந்து சோக்கிங். சோக்கிங்கிறது என்னென்னா, நம்ம தொண்டையில் சிக்கிக்கிச்சு, அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு எமர்ஜென்சி. இது என்னென்ன பொருட்கள்லாம் அடைக்கணும்னா, நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொருட்களை கூட மிட்டாய்கள் கரையிறதுக்கு முன்னாடி டக்குன்னு முழுங்கிடுவாங்க, அது போய் அடைச்சிக்கோம். லாலிபாப் அந்த மாதிரி போய் அடைச்சிக்கோம். ஈவன் பெரிய பெரிய துண்டுகளாக மாங்காய் இல்லைன்னா கேரட்டு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள், முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை, பாப்கார்னு, அப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது, முந்திரி, பிஸ்தா, பாதாம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கவனமாக சாப்பிடாததுனால அந்த பெரிய துண்டுகள் வந்து உள்ளே முழுங்கும்போது நம்ம உணவு பாதையில் போகிறதுக்கு பதில் சுவாச பாதையில் என்ட்ரு ஆகிடும். சுவாச பாதையில் போயிடுச்சுன்னா சிக்கிக்கும். சிக்கிக்கிட்டதுன்னா சுவாச பாதை வந்து முக்கியமாக காற்று போயிட்டு வரணும் இல்லையா, நமக்கு ஆக்சிஜன் போயிட்டு வர முடியாததுனால அவங்களுக்கு திணறுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா, பதட்டப்படாமல் சிறு குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம மடி மேலே அவர்களை தலையை கீழே பார்த்த மாதிரி படுக்க வச்சுட்டு முதுகில் ஒரு அழுத்தமாக தட்டணும், ஒரு 5 முறை தட்டணும். அப்படி தட்டும்போது இந்த லங்ஸில் இருக்கிற காற்று, நம்ம நுரையீரலேருந்து காற்று வேகமாக வெளியாகும் போது அந்த ஃபாரின் பாடியை, அந்த பொருளை, அடைச்சிக்கிட்ட பொருளை சற்றுன்னு வெளியே துப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். அப்படியே வெளியே வரலன்னா அவர்கள் நேராக படுக்க வச்சு நம்ம நெஞ்சில் கை வச்சு அழுத்தமாக அப்படி அழுத்தணும். அது ஒரு 5 முறை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அதே நேரத்தில் வேறு யாராவது உதவிக்கும் ஆளை கூப்பிட்டுருணும். ஸோ முதலுதவியில் முக்கியமான ஒரு விஷயம், ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலுதவி அப்போது நாங்கள் வந்து அதை ஷார்ட்டாக டாக்டர்ஸ் ஏபிசிடி அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர்ஸ்ன்றது டிஆர்எஸ், ஏபிசிடி. டாக்டர்ஸ்ன்றதில் டி பார்த்தீங்கன்னா டேஞ்சர், அதாவது அங்கே இருக்கிற ஆபத்தான பொருட்கள்லாம் தூரம் வச்சிடணும், ஆபத்து எதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ், அவங்கள தட்டி எழுப்ப பார்க்கணும், நினைவில் இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு நினைவு தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கணும், ரெஸ்பான்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் மூன்றாவது ஷவுட் ஃபார் ஹெல்ப். ஏ என்பது ஏர்வேயை குறிக்கும். ஏர்வேன்றது காற்று போகும் வழி. ஆபத்தில் இருப்பவர்களுடைய தலையை சற்றே நிமித்தி அவர்களோட சுவாச பாதை சீராக இருக்கும்படி செய்ய வேண்டும். பி என்பது அவர்களுக்கு ப்ரீதிங் இருக்கா, அதாவது மூச்சு விடுறாங்களா.
சி என்பது சர்க்குலேஷன், அவர்கள் நார்மலாக பிங்க் கலரில் இருக்கிறாங்களா இல்லை ப்ளூஷாக மாறி ப்ளூஷாக மாறிட்டாங்க அப்படின்னா அந்த ஹார்ட் வந்து முழுமையாக வேலை செய்யலை, ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்புறம் டீன்றது டிசபிலிட்டி, அதாவது அவர்களுக்கு எங்கேயாவது எலும்பு முறிவு இருக்கலாம், கழுத்தில் எலும்பு முறிவு இருக்கலாம், இடுப்பில் எலும்பு முறிவு இருக்கலாம், வேறு ஏதாவது பெரிய எலும்புகள் முறிவு இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இப்போ முதலுதவிக்கு போயிடுவோம். அந்த சோக்கிங் ஆனவங்களுக்கு அப்படியும் அவங்க வந்து மூச்சு விடலை அப்படின்னா நம்ம வந்து செயற்கை சுவாசம், மவுத் டு மவுத் ப்ரீதிங் கொடுக்கணும். அதாவது 5 முறை வாயில் வச்சு ஊதணும், முதல் முறை மட்டும். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதாவது இதய துடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். இதய துடிப்பு இல்லைனா சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்ம 2 விரலை பயன்படுத்தி அழுத்தணும், அழுத்தி அதாவது வந்து அந்த வேகம் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்து வந்து 1/2 செகண்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி 1 நிமிடத்திற்கு 100லேருந்து 120 முறை அழுத்துகிற வேகத்தில் நாம் வந்து 30 முறை அழுத்திட்டு 2 முறை ப்ரீத். இது வந்து அழுத்துறது வந்து நம்ம பம்பிங்னு சொல்லுவோம், பம்ப்ஸ். மூச்சு விடுறது வந்து பஃப்னு சொல்லுவோம். ஸோ பம்ப்ஸ் அண்ட் பஃப்ஸ், 30 பம்ப் பண்ணிவிட்டு 2 பஃப்பு வாயில் நம்ம காற்றை ஊதணும். அப்படி இருக்கும்போது இந்த இதய துடிப்பு மீண்டும் சீரடையும், அதே போல் அவங்களுக்கு சுவாசம் மீண்டும் வரும். அப்படி வரலைன்னா நம்ம அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கோ எமர்ஜென்சி சர்வீஸ்க்கோ ஃபோன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அந்த சிபிஆர் அதாவது கார்டியோ பல்மனரி ரெசஸ்டேஷன், ஹார்ட்டையும் லங்ஸையும் நம்ம சீரடைய செய்வது தான் வந்து இந்த சிபிஆர்னு சொல்கிறது. அந்த பம்பிங் 30 முறை பம்ப் பண்ணணும், பஃபிங் 2 முறை காற்று ஊதணும். இதை நம்ம தொடரணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா ட்ரௌனிங். ட்ரௌனிங்கிறது நீர்நிலையில் விழுந்துறாங்க. இப்போ குளத்தில், ஏரிகளில், நீச்சல் குளத்தில் குழந்தைங்க விளையாடும் போது தவறி மூழ்கிடுவாங்க, இல்லை ஆழமான பகுதி சென்று விடுவார்கள். அப்போ வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். நீச்சல் தெரியாதவங்க அவசரப்பட்டு குதிச்சிடாதீங்க, அப்புறம் உங்களையும் காப்பாற்ற முடியாமல் போயிடும், அந்த விழுந்த குழந்தையும் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால் நீச்சல் தெரிஞ்சவங்க இந்த லைஃப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உயிர் காக்கும் அந்த காவலர் அங்கே இல்லாமல் நீங்கள் வந்து நீச்சல் குளத்தில் இறங்கக்கூடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய விடுதிகள்லாம் வந்து லைஃப் கார்டுன்னு இருப்பார், அவர் வந்து எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ குழந்தைங்க யாராவது டக்குன்னு மூழ்கிறாங்க, இல்லை மூச்சு திணறாங்க, தண்ணி குடிச்சிட்டாங்க, ஆழமான பகுதிக்கு போயிட்டாங்கன்னா உடனடியாக அவர் வந்து விழுந்து அவங்கள மேலே தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்த பிறகு அவர்களை ஃப்ளாட்டாக படுக்க வைக்கணும், படுக்க வச்சுட்டு அவங்க தண்ணீர் எதை குடிச்சிருக்காங்களா பார்க்கணும், அழுத்தி பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு மூச்சு சீராக வருதானே அவங்க மூக்கு கிட்ட போய் நம்ம காது வச்சு கேட்கணும். அப்புறம் அவங்கள தட்டி அவர் நல்லா இருக்கிறாரா நினைவோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைனா நம்ம முன்னே சொன்ன மாதிரி சிபிஆர் அதாவது 30 பம்ப்பு 2 பஃப்பு 30 முறை இருதயத்தை அழுத்தணும், அது விட்டுட்டு 2 முறை வாயில் காற்று ஊதணும். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஷாக். எலக்ட்ரிக் ஷாக்ன்றது அகெயின் உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் ஒயர் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட கை கட்டுற தூரத்தில் எலக்ட்ரிக் சாக்கெட்ஸ் இருக்கலாம். ஸோ அதில் போய் தெரியாதனமாக கையை விட்டுருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பி கிம்பி எடுத்து உள்ளே விடுவாங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஷாக் அடிக்கும்போது குழந்தை தூக்கி போடும். அப்படி ஷாக் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் குழந்தைய தொடக்கூடாது, தொட்டங்கன்னா உங்களுக்கும் ஷாக் ஆகும். முதல்ல வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு கட்டையோ இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த குழந்தைய தள்ளி விடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் முடியும். அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் அந்த குழந்தைய பார்க்கணும், கூப்பிடணும், நினைவு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி நினைவு இருக்குது அப்படின்னா அவர்களை சாதாரணமாக மூச்சு விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணால் உடனடியாக யூ ஷவுட் ஃபார் ஹெல்ப், யாராவது வாங்கலை, யாராவது வாங்கலை, உதவிக்கு வாங்கலைன்னு கத்தணும். அப்படி இல்லை ஃபோன் இருந்ததுன்னா ஆம்புலன்ஸ்க்கோ. நம்ம அதுக்கப்புறம் நம்ம இந்த சிபிஆரை தொடரணும். நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி 30 பம்ப்பு 2 பஃப்பு 30 முறை இருதயத்தை அழுத்தி விடணும். அந்த இருதயம் திரும்பவும் பம்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். 2 முறை நம்ம வாய் வச்சு குழந்தையோட வாயில் காற்றை ஊதணும்.
ஊதும்போது அந்த லங்ஸ் வந்து மீண்டும் அது மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் ஃபிட்ஸ் இல்லனா வந்து கால் கை வலி காக்கா வலி அப்படினு சொல்வாங்க. வலிப்பு நோய் வலிப்பு நோய் வந்தவங்கள நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க வீட்லயோ பள்ளிகளிலோ இல்ல விளையாட்டு மைதானத்திலோ. வலிப்பு வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே தெரிந்த வலிப்பு நோய் வந்தவர்களா இருக்கலாம், யாருக்கா தெரிஞ்சதா இருக்கலாம், இல்ல முதல் முறையா வரலாம். முதல் முறையா வர்றதுக்கு காரணங்களும் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து அவங்க சாப்பிடாம வந்திருக்கலாம், ஹைப்போகிளைசிமிக் சீஷர்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா வலிப்பு வரும். இல்லை விளையாடும் போதோ ஓடும்போது திடீர்னு விழுந்துடலாம், தலையில் அடிபடலாம். ஸோ தலையில் அடிபட்டு கூட அவங்களுக்கு வலிப்பு வரலாம். அல்லது வலிப்பு நோயே கூட வந்து முதல் முறையாக அப்போ தான் வந்திருக்கும். ஸோ பார்க்குறவங்க வந்து முதல்ல அதிர்ச்சி அடையக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடித்து கொள்றதுக்கு ஏதாவது சேரு டேபிள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் தூரம் நகர்த்திட்டு அவர்களை ஃப்ளாட்டாக படுக்க வைக்கணும். ஃப்ளாட்டாக படுக்க வச்சுன்னா அந்த வலிப்பு நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஊரில் எல்லாமே வந்து இரும்பு கொடு சாவியை கொடு இதை கொடு அதை கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அவர்களுக்கு நல்ல காற்று கிடைக்கும்படி கூட்டம் கூடாமல் கும்பல் சேராமல் தனியாக விடுங்க. ஒரு 3-5 நிமிடங்களுக்கு பெரும்பாலான வலிப்புகள் வந்து நின்றும், அதுவே நின்றும். நின்ன பிறகு ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கவரி பொசிஷன்ன்றது ஒன்றும் கிடையாது, அவர்களோட வலது கையை எடுத்து மடித்து அவர்களோட இடது காது பக்கம் வச்சுட்டு அவர்களோட வலது காலை மடக்கி ஒரு பக்கமாக திருப்பிட்டு லெஃப்ட் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இடப்பாக்கமாக ஒரு கழுத்தவாறு படுக்க வைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வலிப்பு வந்தவர்கள் நிறையா அவங்க உமிழ்நீர் நிறைய சுரக்கும். உமிழ்நீர் சுரக்கிறத வந்து அவங்களால முழுங்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அது சுவாச பாதைக்கு போயிட்டு அவங்களுக்கு சுவாச கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்களை இந்த ரெக்கவரி பொசிஷனு லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் போடும்போது அந்த சுரக்கின்ற உமிழ்நீர் எல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சுவாசம் சீராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அவங்கள வந்து மருத்துவமனைக்கு எடுத்து சென்று மருத்துவரிடம் காட்டலாம். என்ன நேயர்களே, இப்போ ஒரு பொருள் அடைச்சிக்கிச்சு இல்லை தண்ணியில் விழுந்துட்டாங்க, ஒரு மின் அதிர்ச்சி காலாயிட்டாங்க, இல்லை வலிப்பு நோய் வலிப்பு வந்தது அப்படின்னா நீங்கள் பதட்டப்படாமல் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், டாக்டர்ஸ் ஏபிசிடி. டாக்டர்ஸ்ன்றது DRS ஏபிசிடி. டி ஃபார் டேஞ்சர்ஸ், அதாவது ஆபத்தான பொருட்களை தூர வைங்க. ஆர் ஃபார் ரெஸ்பான்ஸ், அவரை கூப்பிட்டு பாருங்கள், தட்டி பாருங்கள், பேர் என்னன்னு கேளுங்க, சுயநினைவோட இருக்கிறாரான்னு கேளுங்க, நாக்கை நீட்ட சொல்லுங்கள். இதை மாதிரி நம்ம வந்து அவங்கள ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ் ஷவுட் ஃபார் ஹெல்ப், அதாவது உதவிக்கு ஆட்களை அழைப்பது. ஏ ஃபார் ஏர்வே, அவங்களோட மூச்சு பாதை சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ப்ரீதிங், பி ஃபார் ப்ரீதிங், அவங்க மூச்சு விட்டுட்ருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. காது வந்து கொண்டு போய் அவங்களோட மூக்குக்கிட்ட வச்சோம்னா அந்த காற்று அடிக்கிறது மூச்சு விடுற சத்தம் நமக்கு கேட்கும். சி ஃபார் சர்க்குலேஷன், அவங்க வந்து பிங்க் கலராக இருக்காங்களா இல்லை ப்ளூஷாக மாறிட்டாங்களா இல்லை பேல் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். டி ஃபார் டிசபிலிட்டி, அவங்களுக்கு ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்களால நடக்க முடியாத நிலைமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று நான் சொன்னது CPR, அதாவது 30 முறை நெஞ்சில் அழுத்தணும், 2 முறை வாயில் ஊதணும். 30 பம்ப்ஸ், 2 பஃப்ஸ். ஸோ பம்ப்ஸ் அண்ட் பஃப்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா எல்லா ஒரு ஆபத்தான கட்டத்திலும் நம்ம மூச்சு விடுறது ரொம்ப முக்கியம், இருதயம் துடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால்தான் அதை கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷன் சொல்கிறாங்க. என்ன நேரங்களே, இந்த முதலுதவி முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, மேலும் நான் விளக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதரும் தெரிஞ்சுக்க வேண்டியது முதலுதவி. ஸோ ஆபத்தில் உள்ள நமது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், முன்பின் தெரியாதவராக இருக்கட்டும், அவருக்கு நம்ம முதலுதவி அறிவை பயன்படுத்துவோம், அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.